அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷபம் ராசிக்கு சுக்கிர பெயர்ச்சியால் காதலும் கல்யாணமும் என்ற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷப ராசி அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஆறாம் அதிபதியாகவும் வராரு. உங்களுக்கு இப்போது ஒருத்தரோட ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கிறாரு அப்படின்னாக்க அவர்களுக்கு இயற்கையாகவே அவர்களுக்கு இணையான துணை கிடைச்சிருக்கும். அவர்களுக்கு இணையான துணை, நேசிக்கக்கூடிய துணை, அதே போல் பார்த்தீங்கன்னா காதல், அன்பு, பாசம் இதெல்லாம் நிறையவே கிடைக்கும். சுகபோகமான வாழ்க்கை, லக்ஸூரியஸ் லைஃபு, காரு, பங்களா, வீடு, வாசல், ஆடை, ஆபரணம், சேர்க்கை எல்லாமே சுக்கிரன் ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்ல ஸ்தானபலம் பெற்று இருக்கிறாரு, ஆட்சி உச்சம் பெற்றிருக்காரு, அல்லது நட்பு கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறாருன்னா அவர்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் அந்த சுக்கிரன் உங்கள் சுய ஜாதகத்தில் பாபத்துவமாக இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், கேதுவோடு சேர்ந்துருக்கிறாரு, அல்லது சுக்கிரன் நீசமாகி இருக்கிறாரு, நீசபங்கமும் ஆகலை அப்படின்னாக்க அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க காதலையும் கொடுத்து அந்த காதலால் சில பாதிப்புகளையும் ஏற்படுத்துவார். மொத்தத்தில் எதிர்பாலினரால் ஒரு பெரிய அளவுக்கு நன்மை இல்லை என்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசியிலேயே பெயர்ச்சி ஆகிறார், ரிஷபத்துக்கே வரார். மேஷ ராசியிலிருந்து ரிஷபத்துக்கே வராரு. முக்கியமாக இந்த சுக்கிரன் ரிஷபத்துக்கு வர்றதுனால என்ன நன்மை ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படும் என்பதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். எப்போ வந்து வராரு அப்படின்ற விஷயம் முக்கியமான விஷயம். ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 29 வரை உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அதாவது என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, முயற்சி செய்கிறீங்க, அந்த முயற்சியெல்லாம் வெற்றி அடைஞ்சு அந்த பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா, கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்கலன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தடை தாமதங்கள், நம்ம வெற்றி அடைகிறதுக்கு பெரிய அளவுக்கு போராட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ராசிக்கு 12 பாவகமாக வரக்கூடிய மேஷத்தில் சுக்கிரன் இருந்ததுனால. இப்போது இந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிலேயே ஆட்சி பெறும்போது நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோட முயற்சி செய்வீங்க, ஒரு கான்ஃபிடென்ட் மைண்ட் இருக்கும் உங்களுக்கு. முக்கியமாக சொல்லப்போனாக்க எந்த ஒரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி அடையும். அதாவது வேலை தேடுறீங்க, வேலை இல்லை, புதிதாக வேலை தேடணும் அப்படின்னாக்க அந்த வேலை வாய்ப்பு அமையும். ஏன்னா 6 அதிபதியாகவும் வரார். அவர் வந்து ஆட்சி பெறும்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரைவேட் ஜாபாவது கிடைக்கும். வேலை இல்லாமல் இதை ரொம்ப நாளாக தேடிட்டுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், முயற்சி செய்யுங்க, இந்த ஒரு மாதத்தை பயன்படுத்திங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் பலமாக இருக்கும்போது சொத்துக்கள், வீடு வாங்குறது அல்லது நல்ல ஒரு வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை இதெல்லாமும் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு வாகன மாற்றங்கள் அல்லது வாகனத்தை புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க ஆடை ஆபரண சேர்க்கைகள் இந்த மாதத்தில் ஏற்படும். அதே போல் சில பேருக்கெல்லாம் கிரகப்பிரவேசம் நடக்கிறது, சொத்துக்கள் தொடர்பான ஆதாயம் விற்கிறதுனால, ரொம்ப நாளாக விற்க முடியாத சொத்தை விற்கக்கூடிய வாய்ப்பு, அதனால் ஆதாயம், ரொம்ப நாளாக வாங்கணும்னு ட்ரை பண்ணி பிளாட்டு இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சக்ஸஸ் ஆகிறது. மொத்தத்தில் வீடு தொடர்பான சிக்கல்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கும். உங்களுக்கு வாடகை வீட்லேயே இருக்கீங்கன்னா கூட ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு தேக்க நிலை மாறணும்னு வச்சிங்களேன். ரிஷபராசி நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக தான் பெரும் பிரச்சனை. கடந்த காலங்களில் பணம் இல்லை, பண வரவு இல்லை, என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் வருமானம் வரலை அப்படின்றவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எஃபோர்ட்ஸுக்கு கரெக்டான பலன் வந்து கிடைக்கும். கைக்கு கிடைக்கிறது வாய்க்கு கிடைக்கலனா என்ன பலன், வேஸ்ட்டு தானே. ஆனால் இந்த சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கும்போது இந்த மாதம் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இறங்கி வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முயற்சிக்கான பலிதம் ஏற்படும். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க காதலும் கல்யாணமும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. பொதுவாகவே இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய வாழ்க்கை துணைவரை ஒரு வகையில் நேசிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. ஆனாலும் வாழ்க்கை துணைவரோட கருத்து வேறுபாடும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் அவங்களுக்குள்ள இருந்தாலும் வெளியில் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. வாழ்க்கை துணைவரை வந்து வெளியில் வந்து விட்டு கொடுக்காமல் ஏதோ ஒரு வகையில் அவங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு. சில பேருக்கெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக வந்து இந்த குடும்ப உறவுகளால் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. தாயாரால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, தாய் வழி உறவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க இனி வரும் காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது, பிரச்சனை இல்லாமல் அன்னியோன்யமாக போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சதா சண்டை சச்சரிவே குடும்ப உறவுகளால் தான் சண்டை சச்சரிவு வரும். அப்படியே வந்தால் கூட கணவன் மனைவிக்குள் தனிப்பட்ட முறையில் சண்டை சச்சரிவுன்றதை விட குடும்ப உறவுகளாலேயே ஏதோ ஒரு வகையில் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரன் ஆட்சி பெறும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் ஏற்படும், ஒரு காதல் ஏற்படும், மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பிரிந்த உறவுகள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சிங்களேன், வாழ்க்கை துணை விட்டு பிரிஞ்சிருக்காங்க, தற்காலிகமாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாக்க அவர்களோடு நீங்கள் பேசுகிறதுக்கு இது ஒரு சரியான காலகட்டம்.
நீங்கள் முயற்சி பண்ணலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். அப்படி பேச்சுவார்த்தை நடத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர்கிட்டருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ரிஷபராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய குணம் அதிகம். மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து அவர்கள் தங்களால் முன்னேறினாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள். ஏதோ ஒரு வகையில் பெரிய அளவுக்கு பண உதவி செய்யலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு நல்ல கைடன்ஸாவது செய்வாங்க. என்னுடைய கூடவே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி விடுவாங்க. ஒரு ஹையர் அஃபீஷியலாக இருக்கிறாங்க, ஒரு தலைமை பதவியில் இருக்காங்கன்னா தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. தனக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி அவர்களையும் முன்னேற்றத்துக்கு பல ஐடியாக்கள் கொடுப்பாங்க, பல வகையில் பண உதவி அல்லது வாய்ப்புகளை தேடி கொடுப்பாங்க. ஆனால் இவங்களுடைய துரதிருஷ்டம் என்ன அப்படின்னாக்க, யாருக்கு இவர்கள் உதவி செய்கிறாங்களோ அந்த உதவி வாங்கியவர்கள் ஏதோ ஒரு வகையில் இவங்களை வந்து ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை அல்லது அவங்கள விட்டு போயிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி நண்பர்கள் கொஞ்சம் மனம் உடைஞ்சு போயிடுறது. குறிப்பாக நண்பர்களாகட்டும் அல்லது தனக்கு கீழே இருக்கிறவங்க அல்லது தன்னோடு பணிபுரியவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பர்சனாக இருக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். அவர்களுக்கு செய்தாலும் திருப்பி வந்து இவர்களுக்கு அதை எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களால் சில மன வருத்தங்களை, உதவி வாங்கியவர்களாலேயே சில மன வருத்தங்களை இவர்கள் அடையக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட மன வருத்தங்கள்லாம் கடந்த காலத்தில் நிறையவே அடைஞ்சிருப்பாங்க. அதே போல் இனி வரும் காலத்தில் பெரிய அளவுக்கு அந்த மாதிரியான மன வருத்தம் இல்லாமல் ஓரளவுக்கு தெளிவான சிந்தனையிலேயே நடைபோடக்கூடிய காலகட்டம் தான். காதல் உறவுகளில் சில பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கு, ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னாக்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு காதல் வரும். அவங்களுக்கு வந்து இந்த சின்ன வயசுலேயே அவங்களுடைய இளமை பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காதலை கடந்து தான் வந்திருப்பாங்க. இளைய தலைமுறையராக இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து காதல் இருக்கீங்க, ஒரு மனக்கசப்போடு அல்லது ஏதோ ஒரு வகையில் சேர முடியாத மாதிரி, ஜாதக பொருத்தம் இல்லை அல்லது சேரத்துக்கான சில தடங்கள் இருக்குது, பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த பழைய காதலை கூட இந்த சுக்கிர பெயர்ச்சியால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் பிரிந்திருந்த அந்த காதலை மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த காதல் சேரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். உங்கள் சுய ஜாதகத்துலேயும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிறாரு, நீங்கள் காதலிக்கக்கூடிய அந்த பெண்ணோட ஜாதகத்துலேயும் சுக்கிரன் பலமாக இருக்கிறாருன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துடுறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். காதல் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும், காதல் திருமணமும் ஏற்படும். கல்யாண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் நீங்கும் அப்படின்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிஷபராசிக்கு பொறுத்தவரை ஆறுக்குடியவனாக வர்றதுனால அவர் ஆட்சி உச்சம் பெறும்போது உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அதே போல் வந்து கடன் விஷயம், பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறனால சில பேர் கடன் வாங்கி இந்த நேரத்தில் தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்கும். அந்த பிளானுக்கு கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வீடு சொத்து வாகனம் வாங்குறதுக்காக கடன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கடன் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க, பேங்க்கில் லோன் எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க கடன் வாங்கி நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கெல்லாம் ஏற்படும். கடன் வாங்குறதுக்கான சான்சஸும் உண்டு. அது கடனோட பிரச்சனை வந்து ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்குது. ரிஷபராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் கடன் பிரச்சனை கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். அதில் இந்த சுக்கிரன் ஆட்சி பெறுறதுனால, ஏன்னா ஆறாம் அதிபதியாகவும் வர்றதுனால மீண்டும் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை, அது சுப காரியத்துக்காக தான் அது வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். திருமணம் போன்ற சுப காரியத்துக்காக அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க வீடு சொத்து வாகனம் வாங்குறதுக்காக அல்லது ஏற்கனவே வாங்கிய கடனை கட்டுறதுக்கு ஒரு புதிய கடனை வாங்கி அடைக்கிறதுக்காக கூட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தொழிலில் பொறுத்தவரையிலும் கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனம் வேணும், அதை வந்து தவிர்க்கிறது நல்லது தான். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிர பெயர்ச்சியால் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன்கள் அமையும். நீண்ட நாளாக வந்து வரன் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க, வரன் அமையல, ஒவ்வொரு வரனும் வந்து தட்டி போயிட்டு இருக்குது அப்படின்னாக்க இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதம் வந்து அதாவது இந்த ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் 29ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. உங்கள் முயற்சி 100% பலிதமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக வரன்கள் அமையும். இப்போவே உங்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள்லாம் வந்துட்டு தான் இருக்கும் வரன் விஷயத்தில். அது வந்து சக்ஸஸ் ஆகும், சக்ஸஸ்ன்ற பாயிண்ட்டை நீங்கள் தொடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் யாருக்கெல்லாம் பலமாக இருக்குது, இப்போ நல்ல தசாபுக்தி நடக்குதோ அவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பெயர்ச்சியால் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் என்பது தான் முக்கியம். வழக்குகளில் இருக்கிறீங்க, சொத்து தொடர்பான வழக்கு, பூர்வீக சொத்து தொடர்பான வழக்கெல்லாம் கடந்த காலத்தில் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கோம். அந்த சொத்து தொடர்பான வழக்குகளில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சாதகமான பதில்கள் வரத்துக்கு, சாதகமான தீர்ப்பு வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 6ஆம் அதிபதியை ஆட்சி பெறும்போது அவர் பலமாக இருக்கிறார். வழக்குகளில் வெற்றி, போட்டித் தேர்வுகளில் வெற்றி, அந்த 6ஆம் பாவகம் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய தன் முயற்சியால் வேலையில் ஒரு கூடுதலான லாபத்தை பெறுவீங்க, தொழிலில் கூடுதலான லாபத்தை பெறுவீங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த எண்ணங்களாக இருக்கும், பணம் சார்ந்த எண்ணங்களாக இருக்கும். அது எப்படியாவது ஒன்று ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்ற எண்ணம் தான் இப்போ அதிகமாக இருக்கும். இந்த ஆட்சி பெறும்போது காதல் கல்யாணம் ஒரு பக்கம் இருந்தாலையும், ஏன்னா ஆறாம் அதிபதியாக வர்றதுனால அந்த ஆறாம் பாவகம் ஆக்டிவேட் ஆகும்போது வேலை தொழில் பண வரவு அந்த மாதிரியான விஷயத்தில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் ரிஷபராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அந்த கான்சன்ட்ரேஷன் சக்ஸஸ்ஸும் ஆகும். ராசி அதிபதி பலமாக இருக்கும் போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிரைட்டாக சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப குதூகலத்தோட மகிழ்ச்சியாக ஒரு தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியால் நன்மைகள் தான் என்பது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்,